சென்னை பெருநகர மாநகராட்சியின் சார்பாக மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குகின்ற நிகழ்ச்சி மாநகராட்சியின் சார்பாக இன்னைக்கு கொடுத்துருக்குறோம். மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள், ஆசிரியர் பெருமக்களுக்கு வாழ்த்துக்கள், மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சார், திமுகவில் இன்றைய வரை ஜாதி பாகுபாடு இருக்குங்கிற மாதிரி பாரஞ்சு பேசியிருந்தார், நீங்கள் கூட விளக்கம் கொடுத்துருக்கீங்க. அதை நாளையில களையப்படுங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. காரணம் சுயவிமர்சனத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா சார்? யாராக இருந்தாலுமே அக்செப்ட் பண்ணிக்கணும், யாராக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அவர் ஒரு விஷயத்த சொன்னாலே நான் பதில் சொல்லிட்டேன். அதுக்கு ஏன் நீங்கள் இன்னும் திருப்பி அதை ஏன் இன்னொரு வேற ஒரு கேள்வி கேட்டு அது எதுக்கு இன்னும் பெருசு பண்ண புரியல. தப்பு எங்கே நடந்தாலும் தப்பு தப்பு தான். அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு அந்த எங்களுடைய தலைவர் எங்களை அப்படி நடத்திருக்கிறாரு. பெரியார், அண்ணா, கலைஞர் எங்களை வழி நடத்திருக்கிறாரு. எங்கள் தலைவரும் அதை வழிங்களை அப்படி தான் வழி நடத்துகிறார். ரெண்டாவது கேள்வி, நாங்கள் இந்த அளவுக்கு கான்ட்ரவர்சி நாங்கள் எதுவும் பண்ணலையே, நீங்களும் தான் அதை உருவாக்குறீங்க. ஒருத்தர் சொல்லும்போது நான் விளக்கம் கொடுக்கணும்ல, அதுதான் கொடுத்துருக்கேன். அது சொல்ல அது பதில் சொல்லிட்டேன். திருப்பி அதில் இன்னொரு கேள்வி கேட்குறேன். ரெண்டு பாக்ஸிங் அகாடமி இப்போ திறக்க போகிறோம். அதுக்கான வேலைகள் முதல் கட்ட வேலைகள் நடந்துகிட்ருக்கு. விரைவில் அதற்கான நல்ல அறிவிப்புகளோட கோபாலபுரத்துலேயே கலைஞர்களுடைய இல்லை பக்கத்துலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்ஸிங் அகாடமி வர இருக்குது. அடுத்த முறை கண்டிப்பாக சேர்ப்போம். இந்த வாட்டி 15 போட்டிகள், போன வருடம் வரைக்கும் 10 போட்டிகள் தான் நடந்துச்சு. இந்த முறை 5 கேட்டகரி சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதுக்கான இன்ஸ்பெக்ஷன் தான் அங்கே போயிட்டு இருக்கிறேன். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.